காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் நல்ல தமயந்தியினுடைய அதை வரலாறுன்னு சொல்லலாம், புராணம்னு சொல்லலாம், அதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்வில் பொழுது விடிந்த நிலையில் நான்கு பேர்களை நாம் சிந்தித்து வணங்கிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்க வேண்டும். அந்த நான்கு பேர்கள் யார் அப்படின்னா, ஒன்று நளன், ரெண்டாவது தர்மபுத்திரர், மூன்றாவது சீதாதேவி, நான்காவது கிருஷ்ண பரமாத்மா. அந்த நான்கு பேரில் முதலாவதான நளனை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். நளன் ஒரு தேசத்து ராஜா, தமயந்தியும் ஒரு தேசத்து இளவரசி. இந்த நிலையில் நளனை பற்றி தமயந்தி கேள்விப்படுகிறாள். அப்படி கேள்விப்பட்ட நிலையில் அவளுக்கு அவன் மேல் ஆசை உண்டாகிறது. அது ஒரு காதல் என்று சொல்லலாம். அதே போல் தமயந்தியினுடைய அழகையும் அவளுடைய குணத்தையும் நளனும் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட நிலையில் இவனுக்கும் அவள் மேல் காதல் உண்டாகிறது. இந்த இருவருடைய காதலுக்கும் அன்னம் தூது போகிறது. இந்த தூதின் காரணமாக காதல் பெரிய அளவிலே வளர்கிறது. தமயந்தி மணந்தால் நளனைத்தான் மணப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு வருகிறாள். இப்படி ஒரு நிலையிலே தான் தமயந்தியினுடைய தந்தையான பீமன் அவளுக்கு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். அப்பொழுது தமயந்தி நளனுக்கு சொல்லுகிறாள், இது மாதிரி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், நீங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குத்தான் நான் மாலை சூட்டுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை அவள் வந்து உறுதி செய்கிறாள். அதே நேரத்தில் நளனும் அதே போல் அந்த சுயம்பரத்திலே கலந்து கொள்வதற்கு தயாராகிறான். இதுவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேரும் காதலித்தார்கள், கல்யாணத்திற்கு அப்பா ஏற்பாடு செய்கிறார், அது சுயம்பரம், அந்த சுயம்பரத்திற்காக அதில் கலந்து கொண்டால் முடிஞ்சு போச்சு, மாலை போட்டான்னா முடிஞ்சது, ஏன்னா இவனும் ஒரு தேசத்து ராஜா. ஆக நளன்கிட்டேயும் எல்லா விதமான சிறப்பும் இருக்குது, ரொம்ப அழகன், குணமுள்ளவன், அதில் ரெண்டு பக்கத்துலேயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுவெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன இருக்குது, இது எதுக்கு இப்போ சொன்னீங்க அப்படின்னா, நாட்டில் எல்லாருக்கும் ஒரு ஒன்றுன்னு இருந்தால் ஆணுன்னு இருந்தால் பெண் பார்ப்பது அப்படிங்கிறதும் திருமணம் முடிப்பது அப்படிங்கிறதும் நடக்கிற விஷயம் தானே. நம்ம எப்போ அதை வந்து ரொம்ப கவனிப்போன்னா, அந்த திருமணத்தில் ஏதாவது தடை அல்லது அதில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு வரும் பொழுது தான் கவனிப்போம். வழக்கமாக இயல்பாக எல்லோருக்கும் நடப்பது போல் நடப்பதை நாம் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது வந்து மனித மனதினுடைய இயல்பு. அப்போ இதுவரையிலும் பிரச்சனை இல்லை, இப்போ இனிமே தான் பிரச்சனை வரப்போகிறது. அது தேவர்கள் வடிவிலே தமயந்தியினுடைய அழகை இந்திரன் முதலான தேவர்கள் கண்டு வியக்கிறார்கள். அவர்களும் சுயம்பரத்திலே கலந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்திரன், யமன், வருணன், வாயு, இவர்கள் நான்கு பேரும் விண்ணிலே இருந்து மண்ணுக்கு வருகிறார்கள். இப்போ வந்த உடனே அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும், என்ன அப்படின்னா, தமயந்தி நளனை காதலிக்கிறாள், நளனும் பேரழகன், அவனும் சுயம்பரத்தில் கலந்து கொள்வான், அவளுக்குத்தான் தமயந்தி மாலையிடுவாள், ஆகையினால நாம் போகிறது வேஸ்ட், நாம் கலந்து கொண்டாலும் பயனில்லை. இந்த உண்மை தேவேந்திரனுக்கும் சரி மற்றவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் கலந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன முடிவு செய்திருக்கிறார்கள்னா, நாம் கலந்து கொண்டு ஒரு பரிசோதனை செய்ய போகிறோம், இவர்கள் இருவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, மனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த நான்கு பேரும் தமயந்தியினுடைய திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற நளனை சந்திக்கிறார்கள், தங்கள் தேவ உருவத்தோடையே சந்திக்கிறார்கள். நளனும் அவர்களை ரொம்ப வணங்கி மகிழ்கிறான். ஏன்னா இவன் பூவுலகத்துக்கு அரசன், அவன் விண்ணுக்கே அரசன். பொதுவாக தேவர்கள் மாண்டோர்களுடைய கண்களுக்கு புலனாக மாட்டார்கள். நம்ம வந்து அவர்களை பார்க்கணும்னா நமக்கு வந்து திரேக சக்தி பத்தாது, யோக சக்தி இருக்கணும். யோக சக்தி இருந்தால் நாம் எல்லா தேவர்களையும் பார்க்கலாம். சேஷாத்ரிநாத சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு போன நூற்றாண்டில் ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து உயர்ந்த ஜபதபங்கள் செய்பவர். ஒரு குளத்தை பார்த்துட்டா
அந்த குளத்திலே கழுத்தளவு தண்ணீரிலே போய் நின்று கொண்டு ஜபம் செய்வார். ஆகாசத்தை பார்த்தபடி ஜபம் செய்வார். மந்திர உபாசனைகளை நிறைய செய்யக்கூடியவர். நம்ம வாழ்கிற லௌகீகமான வாழ்க்கையெல்லாம் அவர் வாழாதவர். அவருக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. ஆகையினால வேதம் நன்றாக கற்றவர், மந்திர ஜபம் நிறைய புரிபவர். அவருடைய கண்களுக்கு தேவர்கள் தெரிந்தார்கள் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து தெரிய வருகிற செய்தி. தேவ நடமாட்டத்தை அவர்கள், அவருக்கு வந்து அந்த யோக சக்தி இருக்கு இல்லையா, அது மந்திர சித்தியினாலே உண்டானது. ஸோ அவருக்கு தெரிந்தார்கள். அதே போல் யோக சக்தி உள்ளவர்கள் அவ்வளவு பேருக்குமே தேவர்கள் தெரிவார்கள், மற்றவர்களுக்கு தெரிய மாட்டார்கள். அவர்களுடைய உடம்பு ஒளி உடம்பு. அவர்கள் இப்போ வந்து இப்போ தொலைக்காட்சியில் நிறைய காட்சிகள் பார்க்குறோம், கைபேசியிலே காட்சிகள் பார்க்குறோம், திரையரங்கத்திலே காட்சிகள் பார்க்குறோம். அந்த காட்சிகளுக்குரிய உருவங்கள் சூழல்கள் எல்லாமே வெட்ட வெளியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட நான் தொலைக்காட்சியில் பேசுகிற இந்த விஷயம் வான்வழி பயணம் செய்து தான் ஒவ்வொருவருடைய வீட்டையும் அடைந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி அந்த வான்வழி பயணம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பார்க்க முடியாது, நம்ம கண்களுக்கு அது தெரியாது. நம்ம பார்க்கணுன்னா அதை பிடித்து வைத்து கொள்வதற்கு ஒரு கருவியாக தொலைக்காட்சி பெட்டி, டிவின்னு ஒன்று வேணும், கைபேசின்னு ஒன்று வேணும், லேப்டாப்னு ஒன்று வேணும். இப்படி ஒன்று இருந்ததுன்னா அதில் இது புகுந்து அதற்கு பிறகு அந்த விஞ்ஞான நுட்பத்திற்கு ஏற்ப அது நம் காட்சிகளுக்கு புலனாகும். ஆக நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒன்று கண்ணுக்கு தெரிவதற்கு நாம் இப்போ வந்து விஞ்ஞானத்தில் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் யோகிகள் கிட்டத்தட்ட இந்த தொலைக்காட்சி பெட்டி இதெல்லாம் கடந்த நிலையில் அவைகளுக்கு என்ன திறன் உண்டோ அதை விட கூடுதலான திறனோடு அவர்கள் இருந்தார்கள். மனிதன் கண்டுபிடித்தது தானே இது. ஆக இதை விட இன்னும் நாம் நிறைய விஷயங்களை கண்டறிய போகிறோம். ஒரு காலகட்டத்தில் தொலைக்காட்சி பெட்டியே இல்லாமல் நாம் வந்து நினைத்த இடத்தில் நாம் வந்து தொலைக்காட்சியை பார்க்கலாம். நம்ம கையில் வந்து ஒரு கடிகாரம் மட்டும் இருந்தால் போகிறோம், அதுவே எல்லா காட்சிகளையும் வசீகரித்து பக்கத்தில் ஒரு நமக்கு வந்து பார்ப்பதற்கு ஒரு வெட்ட வழியோ அல்லது ஒரு செவரோ இருந்தால் போகிறோம். அதில் நம்ம இப்படி வச்சா போகிறோம், அதிலேருந்து அந்த திரை உண்டாகி அந்த திரையிலே காட்சிகள் தெரியும். இப்படி ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கொண்டே இருக்க போகிறோம். இப்பொழுதே நிறைய பேர் போயாச்சு. இதனுடைய இறுதி நினைத்த இடத்தில் எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது புராண காலத்தில் பார்க்கும் பொழுது இதை விட மேலான சக்தி கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் நலன் முன்னாலே இவர்கள் காட்சி தரும் பொழுது நலன் என்ன நினைக்கிறான், எனக்கு தேவர்களை பார்க்கக்கூடிய சக்தி வந்து விட்டதா, நான் அப்படி ஒன்றும் யோக சக்தி கொண்டவன் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உண்மையை ஒப்புக்கொள்ளும் பொழுது இந்திரனும் மற்ற மூவரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், உனக்கு புலனாகுமாறு நாங்கள் திடஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம், ஒளிச்சொரூபத்தில் இருந்து மாறி திடஸ்வரூபத்தை உனக்காக நாங்கள் எடுத்திருக்கிறோம், அதனால தான் உன்னால் எங்களை பார்க்க முடிகிறது அப்படின்ன உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நான்லாம் வந்து உங்களையெல்லாம் கதைகளில் வாசித்திருக்கிறேன், பௌராணிகர்கள் உபன்யாசம் செய்யும் பொழுது கேட்டிருக்கிறேன், ஆனால் உங்களையெல்லாம் நான் பார்ப்பேன்னு நம்பலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் இப்போ பார்த்துட்டே இல்லையா அப்படின்னு உடனே உங்களை நீங்கள் என்னை வந்து சந்தித்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நான்கு பேருமே தமயந்தியினுடைய சுயம்பரத்தில் கலந்து கொண்டு அவளை மணக்கின்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். உடனே நலனுக்கு சுயம்பரம்னு சொன்னால் எல்லாரும் கலந்து கொள்வார்கள், தாராளமாக நீங்களும் இதில் கலந்து கொள்ளலாம், இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், இந்த சுயம்பரம் நடந்தது என்று சொன்னால் தமயந்தி உனக்குத்தான் மாலையிடுவாள், நீங்கள் இரண்டு பேரும் காதலிக்கிறீர்கள், அதனால் எங்களுக்கு ஒரு உண்மை நன்றாக தெரியும், நாங்கள் கலந்துக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உடனே அதற்கு நான் என்ன செய்ய முடியும், அவளுடைய விருப்பம் அது, என்னுடைய விருப்பம் இது அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை, நீ எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு மனிதனிடம் நாங்கள் இதுவரையில் உதவி கேட்டதே இல்லை, நாங்கள் தான் எப்பொழுதுமே தேவர்களிடம் மனிதர்கள் உதவி கேட்பார்கள், ஆனால் ஒரு மனிதனிடம் நாங்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறோம், ஆகையினால உதவி என்று வந்தவர்களுக்கு மறுக்கக்கூடாது, அவர்கள் எதை கேட்டாலும் செய்யணும், அது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே தாராளமாக உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டுமோ செய்கிறேன், என்னிடம் ஒன்றை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், கேட்டுவிட்ட நிலையில் மறுப்பது அப்படிங்கிறது வந்து எனக்கு அழகில்லை, தேவர்களாக இருந்தால் மட்டுமில்லை யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தாராளமாக செய்கிறேன் என்று தான் நான் சொல்வேன்,
உதவுவது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பண்பு, அது ஒரு நல்ல விஷயம், அதை செய்வதில் என்ன தயக்கம் அப்படிங்கிறான். உடனே அவர்களும், நீ தமயந்தியை சந்தித்து என்னை மறந்துவிடு, நான் வந்து சுயம்பரத்தில் கலந்து கொண்டாலும் என்னை நீ எனக்கு நீ மாலை சூடக்கூடாது. அதில் நான்கு பேர்கள், அதாவது இந்திராதி தேவர்கள் நான்கு பேர்கள் கலந்து கொள்கிறார்கள், அவர்களுக்குத்தான் நீ மாலையிட வேண்டும், அவர்களில் யாருக்கு வேண்டுமானாலும் நீ மாலையிடலாம் அப்படின்னு நீயே போய் உன்னுடைய காதலியான தமயந்தியிடம் கூறி எங்களுக்கு மாலையிட சொல்ல வேண்டும், இதுதான் நாங்கள் கேட்ட உதவி அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் இப்படியெல்லாம் யாராவது போய் கேட்பார்களா? அதுவும் அடிமடியிலேயே கையை வைக்கிறது அப்படின்வா. அதுபோல் தமயந்தியினுடைய திருமணத்தை பற்றி நளனிடமே போய் வந்து ஒருத்தர் கேட்கறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநாகரீகம், அதுவும் உண்மை தெரிந்த நிலையில் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அநாகரீகம் இல்லையா? ஆனால் இவர்கள் கேட்டார்கள், அவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ கொடுத்த வாக்குப்படி நளன் நடந்து கொள்ளப் போகிறானா? இல்லை, இவர்களை பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா, நான் தான் காதலிக்கிறேன்னு தெரியும் இல்லையா, அப்போ என்னோட குறுக்க வரலாமா, எங்கிட்டயே வந்து உதவி கேட்கலாமா, இதெல்லாம் என்ன பைத்தியகாரத்தனம், எந்த அடிப்படையில் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீர்கள் என்று இன்று வாழுகின்ற நாம் எப்படி சிந்தித்து எப்படி பேசுவோமோ அப்படி பேசினானா? இல்லை, அவர்களுக்கு அவன் உதவி செய்ய தயாரானானா? இதுதான் கேள்வி. இந்த இடத்துல தான் நளன் எப்படிப்பட்டவன், நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நிற்கிறது. இதுக்காகத்தான் பெரியவரும் இந்த புராண கதையை நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். சரி, நளன் என்ன செய்தான்? இவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டானா? தமயந்தியை சந்தித்தானா? அவளிடம் திருமணம் செய்து கொள்ள சொன்னானா? நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.